அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கோரி ஆர்எஸ்எஸ் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் பிப்ரவரி 3 தள்ளி வைத்துள்ளது. கடந்த 2022 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று தமிழகத்தின் 50 இடங்களில் அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி ஆர்எஸ்எஸ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அனுமதி அளித்து உத்தரவிட்டது. சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஆர்எஸ்எஸ் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளரங்கில் அணிவகுப்பை நடத்திக் கொள்ள ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி வழங்கியது. இதனை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு மற்றும் திருவாரூரில் ஜனவரி 29 அல்லது வேறொரு தேதியில் அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி ஆர்எஸ்எஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் நீதிபதி ஜி சந்திரசேகரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்பு நிலுவையில் உள்ளதால் இந்த மனுக்கள் மீதான விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணையை பிப்ரவரி 3 தள்ளி வைத்தார்.